ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரீஸ் குக் புக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்பெஷல் அவியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது அவியல் பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டம் தான், இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 12 வகையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது சேப்பக்கிழங்கு கொலகேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு உள்ளங்கை அளவுக்கு கேரட். இதில் எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கணும். ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஸ்னேக் கார்டு புடலங்காய், அப்புறம் ஒரு உள்ளங்கை அளவுக்கு நீட்டு காராமணி லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது, அப்புறம் ஒரு உள்ளங்கை அளவுக்கு சேனைக்கிழங்கு இது, அப்புறம் அதே மாதிரி ஒரு 5-6 கோவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 5-6 கோவக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு அதுவும் இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாழைக்காவை ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருத்துறாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முருங்கைக்காய், அது வந்து இந்த மாதிரி தோலை பீல் பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தண்ணிக்காய், இது வெள்ளை பூசணிக்காயில், அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும், அடிஞ்சிடும், ஒரு மாதிரி மேஷ் ஆகிடும். அதனால் இதை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்த மலபார் வெள்ளரிக்காயும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு காய் மட்டும் தண்ணிக்காயின்றதுனால இதை நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிறதுக்குள்ளே இது குழஞ்சிடும். அதனால் இது ரெண்டு மட்டும் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம நார்மல் பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், அது இதுவும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 2-3 பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெசல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் இதை செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் இதை போட்டுக்கலாம். நம்ம இப்போது சேனைக்கிழங்கு, இதில் நாட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம், அது கிடச்சா அதுவுமே போட்டுக்கோங்க, அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கோவக்காய், இது ஒரு 5-6 கோவக்காய். அப்புறம் நீட்டு காராமணி, அதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 6-7 காராமணி இருக்கு. அப்புறம் சேப்பக்கிழங்கு, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், குக் ஆகிறதும் ஒரே டைமில் குக் ஆகும். இல்லைனா ஒரு வெஜிடபிள் குக் ஆகிருக்கும், இன்னொரு வெஜிடபிள் குக் ஆகிருக்காது. அதனால் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்ஸ், இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் புடலங்காய், இதுவும் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இது ஒரு புடலங்காய், அதை அப்படியே எடுத்துட்டேன் நான், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முருங்கைக்காய், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மலபார் வெள்ளரிக்காய். நம்ம இந்த நார்மல் சாலடில் யூஸ் பண்ணுற வெள்ளரிக்காய் கிடையாது, குக் பண்ணுற வெள்ளரிக்காய், அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மலபார் வெள்ளரிக்காய்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம நார்மலாக சாலட்ஸில் யூஸ் பண்ணுற வெள்ளரிக்காய் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் எல்லோ கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது மலபார் வெள்ளரிக்கான்னு கேட்டு பாருங்க, அது கிடைக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற வாழைக்காய், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக 12 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது, அண்ட் கேரளாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்படி ஸ்லிட் பண்ணியிருக்கேன், மொத்தமாக ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 பச்சை மிளகாய் தேவை, ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த காரமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. 4 பச்சை மிளகாய் கண்டிப்பாக தேவை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம குக் பண்ணுறப்பவே ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ்லலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும்,
அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் குக் பண்றப்பவே ஆட் பண்றேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் salt அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி உங்க கையை யூஸ் பண்ணிட்டு இப்படி லைட்டா ஃபுல்லா ஒரு தடவை mix பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம இந்த ஆட் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து இந்த தேங்காய் எண்ணெய், இந்த உப்பு, இந்த மஞ்சள் தூள்லாம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி mix பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டைம் எடுக்காது. இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்றது மட்டும் தான் டைம் எடுக்கும். மத்தபடி இது அடுப்புல ஏத்திட்டீங்க அப்படினா ரொம்ப சீக்கிரமா இது ரெடி ஆயிடும் அண்ட் ரொம்ப ஹெல்தியும் கூட. இங்க எல்லா வெஜிடபிள்ஸும் mix பண்ணியாச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இத மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் குக்க ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். இத ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. இத நான் இப்ப மூடி வெச்சு குக் பண்றேன். ஒரு 10 டு 15 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். இது பாருங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழகா குக்க ஆயிருக்கு. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணதனால இந்த வெஜிடபிள்ஸ்ல அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு ஒரு வெஜிடபிள்லயும் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இப்போ இதுல வந்து இந்த கர்ணக்கிழங்கும் சேப்பக்கிழங்கும் வெந்துருச்சான்றது பாத்துக்கோங்க. ஏன்னா அது ரெண்டும் குக் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரமா குக் ஆயிடும். இப்போ எனக்கு இந்த சேப்பக்கிழங்கு கொஞ்சம் கூட குக் ஆகணும். இப்போ இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கான தேங்காய் ஆரவையை பார்த்துடலாம். இது இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 15 மினிட்ஸாக குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு 2 to 3 மினிட்ஸில் இந்த சேப்பக்கிழங்கும் குக் ஆயிடும். சேனெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. சேப்பக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் கூட குக் ஆகணும். ஸோ அது குக் ஆகிறதுக்குள்ளே நான் தேங்காவை அரைச்சி எடுத்துடுறேன். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூடவே இந்த அரை தேங்காவை எடுத்திருக்கேன், அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் நிறைய தண்ணி விட வேண்டாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும், நிறைய வேண்டாம். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் குறை குறை அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைக்கணும். இப்போது தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்காம கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்டாக ஆக்கிட வேண்டாம். இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர். ரொம்ப தயிர் வேண்டாம். இது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1/2 கப் தயிர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய தயிர் வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ தயிரை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுனால மேஷ் ஆக சான்ஸ் இருக்கு, அதனால ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க. தேங்காய் அரைக்கிறப்போ தண்ணி ரொம்ப விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த அவியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, குழம்பு மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. நம்ம இந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிற கொஞ்சம் தண்ணி அதை அப்சார்ப் பண்ணிக்கும். பாருங்க, இப்போ நல்லா சூடாயிடுச்சு. தேங்காவை ஆட் பண்ணிட்டு கொதிக்கிற மாதிரி விடக்கூடாது, கொதிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. இது நல்லா சூடான போதும். இது இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்படி மேலே ஊற்றிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி கசக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த தேங்காவும் தயிரும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக சூடானா போதும். சூடாயிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையே கசக்கி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னுட்டு. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட குக்கிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள்.
அவியல் ரெடி.